வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாசுடன் தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடிக்க சர்வதேச அழுத்தம் ஒரு பக்கமாக அதிகரித்து வருகிறது. அப்படி அழுத்தம் கொடுக்கும் தரப்புகளில் ஒன்று அமெரிக்கா. போரின் ஒரு தரப்பாக ஹமாஸ் இயக்கம் போரை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்கிறது. தற்காலிக போர் நிறுத்தத்தை கோரியதும் அவர்கள்தான். அதிலிருந்து போர் தொடர்வது அவர்களுக்கு அதிக இழப்பை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். மறுபக்கத்தில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அரசாங்கத்தில் உள்ள சில வலதுசாரி உறுப்பினர்களே காசாவில் மீண்டும் போரை தொடங்காவிட்டால் அரசாங்கத்தையே வீழ்த்துவோம் என்று அச்சுறுத்துகின்றனர். தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமிர் பென்வீர் ஹமாசுடன் போரை இஸ்ரேல் தொடரவில்லை என்றால் அவரது கட்சி அரசாங்க கூட்டணியை விட்டு வெளியேறும் என்று நேற்று புதன்கிழமை எச்சரித்தார். போரை நிறுத்துவது அரசாங்கத்தை உடைப்பதாகும் என்று திரு பென்வீர் எழுத்துப்பூர்வ அறிக்கையில் கூறினார். அமைச்சர் பென்வீரின் விலகல் மட்டும் இஸ்ரேலிய அரசாங்கத்தை கவிழ்காது என்றாலும் பிரதமர் நேதன்யாகு தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிக குறைந்த பெரும்பான்மையை கொடுக்கும். நூலிலையில் அரசு ஊசலாடும். அமைச்சர் பென்வீரின் அறிக்கை வெளியிடப்பட்ட பின் பிரதமர் நேதன்யாகு போர் தொடரும் என்று அறிவித்தார். போரை நிறுத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிய அவர், இது எனது கொள்கை. முழு பாதுகாப்பு அமைச்சரவையும் இதன் பின்னணியில் உள்ளது. முழு அரசாங்கமும் இதை ஆதரிக்கிறது. இதன் பின்னணியில் படையினர் உள்ளனர். இதன் பின்னணியில் மக்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் செய்வோம். இறுதி வரை போர் தொடரும் என்றார். கடந்த திங்கட்கிழமை இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்தத்தை 4-6 நாட்களுக்கு நீடிக்க ஒப்புக்கொண்டன. இது பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலிய பணிய கைதிகளுக்கு கைதி பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் செய்யப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம். போர் நிறுத்தம் என்பதை விட இஸ்ரேலிய பணிய கைதிகளின் விடுவிப்பு என்பது பெரும்பாலான இஸ்ரேலிய பொதுமக்களால் வரவேற்கப்பட்டது. அக்டோபர் 7 தங்கள் வீடுகளில் இருந்து கடத்தப்பட்ட இஸ்ரேலிய குடிமக்கள் இஸ்ரேல் திரும்பியதை காட்டும் செய்தி ஒளிபரப்புகளை இஸ்ரேலிய மக்கள் இரவு பகலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தால் தொகுதி தொகுதியாக பணிய கைதிகள் இஸ்ரேல் திரும்புவது நின்றுவிடும். அதே நேரத்தில் பிரதமர் நேதன்யாகுவின் அரசாங்கத்தின் தீவிர வலதுசாரி உறுப்பினர்கள் போர் நிறுத்தத்தை தொடர்ந்தும் விமர்சிக்கின்றனர். அமைச்சர் பென்வீர் போரை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கூறுவதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. ஹமாஸை ஆதரிக்கும் எந்த ஒரு நபரையும் இஸ்ரேல் அழிக்க வேண்டும் என்றும் குரல் கொடுக்கிறார். நாடாளுமன்றத்தில் மெலிதான பெரும்பான்மையுடன் அரசாங்கம் நடக்கிறது. போர் நிறுத்தம் காரணமாக அரசாங்கத்திலிருந்து சிலர் விலகினால் ஆட்சி கவலாமல் இருக்க பிரதமர் நேதன்யாகு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் அல்லது மற்றொரு தேசிய தேர்தலை சந்திக்க வேண்டும். திரு நேதன்யாகுவின் நெருங்கிய சகாக்கள் இருவர் இஸ்ரேலிய பிரதமர் எந்த விலை கொடுத்தும் தேர்தலை தவிர்க்க விரும்புவதாக கூறினார்கள். இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் நேதன்யாகுவின் செல்வாக்கு மதிப்பீடுகள் படிப்படியாக குறைந்துள்ளன. இஸ்ரேலின் பாரலன் பல்கலைக்கழகம் இந்த மாத தொடக்கத்தில் நடத்திய கருத்து கணிப்பில் பிரதமர் நேதன்யாகு மீதான நம்பிக்கை வெறும் 4% வீழ்ச்சியடைந்தது. கடந்த வாரம் இஸ்ரேலிய மேரிப் செய்தித்தாள் நடத்திய மற்றொரு கருத்து கணிப்பில் 57% இஸ்ரேலியர்கள் பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் மிதவாத உறுப்பினரான பெனிகான்ஸ் என்று கூறிக்கொண்டனர். 27% மட்டுமே நேதன்யாகு பிரதமராவதை ஆதரிக்கின்றனர். அதனால் போர் நிறுத்தம் என்பது பிரதமர் நேதன்யாகுவின் பிரதமர் பதவியை பறிப்பதுடன் மட்டும் நின்றுவிடாது, மற்றொரு தேர்தல் மூலம் அவர் பிரதமராக முடியாது என்ற நிலையை ஏற்படுத்திவிடும். அதனால் தான் போர் நிறுத்தம் கிடையாது, இறுதி வரை போர் என்கிறார் அவர். மூத்த ஹமாஸ் உறுப்பினர் ஒசாமா ஹம்டன் லெபனானிலிருந்து ஒளிபரப்பாகும் அல்மாயின் தொலைக்காட்சியில் பேசிய போது போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தால் அனைத்து சாத்தியங்களுக்கும் ஹமாஸ் தயாராக உள்ளது என்றார். அவரது கூற்றுப்படி இஸ்ரேல் போரை தொடங்கினால் ஹமாஸ் தயாராக உள்ளது, அமைதி தொடர்ந்தால் நாமும் அமைதியை தொடர்வோம். நேற்று புதன்கிழமை காசாவிலிருந்து மேலும் 10 இஸ்ரேலிய மற்றும் 4 தாய்லாந்து பணைய கைதிகளை ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக விடுவித்தது. இதுவரை போர் நிறுத்தத்தில் காசாவில் ஹமாஸ் பணிய கைதிகளாக வைத்திருந்த 97 பொதுமக்கள் விடுவிக்கப்பட்டனர். இவர்களில் 73 இஸ்ரேலியர்கள், 23 தாய்லாந்து நாட்டவர்கள் மற்றும் 1 பிலிப்பீன்ஸ் நாட்டவர் அடங்குகின்றனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன் 4 பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். ஒருவர் இஸ்ரேலிய இராணுவத்தால் மீட்கப்பட்டார் மற்றும் 2 இஸ்ரேலியர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இந்த விடுவிப்புகளின் பின் சுமார் 145 பணிய கைதிகள் காசாவில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இன்று வியாழக்கிழமை அதிகாலை இஸ்ரேல் சென்றடைவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய பிளிங்கன், போர் நிறுத்தம் நீடிக்கப்படுவதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். எவ்வளவு அதிக எண்ணிக்கையில் பணிய கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்களோ அவ்வளவுக்கு நல்லது என்று அவர் கூறினார். பணிய கைதிகள் விவகாரங்களுக்கான அமெரிக்க ஜனாதிபதியின் சிறப்பு தூதர் ரோஜர் கான்ஸ்டன்ஸும் இன்று வியாழக்கிழமை இஸ்ரேலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோகாவில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே மறைமுக பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்யும் கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள்
ஒரே நேரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு வெவ்வேறு விதமான ஒப்பந்தங்களை செய்வதற்கு முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இவற்றில் ஒன்று பெரியது, மற்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மீதமுள்ள அனைத்து பணிய கைதிகளையும் ஹமாஸ் விடுவித்தால் காசா போரை இஸ்ரேல் முழுமையாக நிறுத்துவது என்பதே அது. அந்த ஒப்பந்தம் காசாவில் போரை நிறுத்தலாம், ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலிய அரசாங்கத்தை கவிழ்த்து விடலாம். கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி சிஎன்என் தொலைக்காட்சியிடம் இந்த முயற்சியை பகிரங்கமாக உறுதிப்படுத்தினார். அவரது கூற்றின்படி பணைய கைதிகளில் பெண் மற்றும் குழந்தைகள் தொடர்பான எங்கள் பேச்சுவார்த்தைகள் பலனை கொடுத்துள்ளன. அடுத்து நாங்கள் வெளிப்படையாக சிவிலியன் ஆண்கள் விடுவிக்கப்படுவதை நோக்கி நகர்கிறோம் என்று அன்சாரி கூறினார். ஆனால் கத்தார் அந்த ஒப்பந்தத்தில் கவனம் செலுத்துவதற்கு முன் இன்று வியாழக்கிழமை காலையில் போர் நிறுத்தம் முடிவதற்குள் அதை நீடிக்க வேண்டும் என்பதால் நேற்று புதன்கிழமை நள்ளிரவுக்கு பின்னரும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டால் அந்த 2-3 நாட்களில் 20-30 இஸ்ரேலியர்கள் விடுவிக்கப்படுவதை காணலாம். அப்படி நடந்தால் காசாவில் உள்ள பணைய கைதிகளில் அனைத்து இஸ்ரேலிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள். இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் போது இஸ்ரேலிய நேரம் அதிகாலை 3 மணி. இன்னமும் 4 மணி நேரத்தில் இஸ்ரேலிய நேரம் காலை 7 மணிக்கு போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வர வேண்டும். அடுத்த 4 மணி நேரத்தில் ஏதாவது நடக்க வேண்டும். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் தற்போதைக்கு காசா போரின் திக் திக் நிமிடங்கள் இவைதான். தோகாவில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்யும் கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் விவாதத்தில் உள்ள 2வது பெரிய ஒப்பந்தம் ஹமாஸ் கைப்பற்றிய 240 பணைய கைதிகளில் 150 இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க அனுமதிக்கும். தி வாஷிங்டன் போஸ்டில் நேற்று புதன்கிழமை வெளியிடப்பட்ட சாத்தியமான ஒப்பந்தம் பற்றிய ஒரு கட்டுரையில் புதிய ஒப்பந்தம் மீதமுள்ள பணைய கைதிகளை 5 வகையாக பிரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. முதலாவது, இஸ்ரேலிய ராணுவ ரிசர்வ் கடமைக்கு அழைக்கப்படுவதை விட அதிக வயதுள்ள ஆண்கள். 2வது, இஸ்ரேலிய ராணுவ ரிசர்வ் கடமைக்கு அழைக்கப்படக்கூடிய தகுதியுள்ள ஆண்கள். 3வது, ராணுவத்தில் பணியாற்றும் பெண்கள். 4வது, ராணுவத்தில் பணியாற்றும் ஆண்கள். 5வது, இறந்த பின்னரும் உடல்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படாதவர்கள். இதில் 1வது பிரிவை சேர்ந்தவர்களை விடுவிக்க செய்வது ஓரளவுக்கு சுலபம். 2வது மற்றும் 5வது பிரிவை சேர்ந்தவர்களை விடுவிக்க செய்வதற்கு முயற்சிக்கலாம். 3வது, 4வது பிரிவுகளில் உள்ளவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் காசாவில் போரை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்கிறது ஹமாஸ். மூத்த ஹமாஸ் உறுப்பினர் ஒசாமா ஹம்டன், போர் நிரந்தரமாக முடிவுக்கு வந்தால் மட்டுமே பணிய கைதிகளாக உள்ள இராணுவத்தினரை விடுவிப்பது குறித்து ஹமாஸ் பேசும் என்பதை உறுதி செய்தார்.